ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2022 வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் வந்து வரப்போகுதுங்க. நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோடய சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் படுத்தணும். சரி வாங்க, இப்போ வீடியோக்கு போகலாம். 2022 முதல் சூரிய கிரகணம் வருதுங்க. சூரிய கிரகணம் வந்து எப்போ வருது அப்படின்னா April 30 வருதுங்க. டைம் என்ன அப்படின்னா கரெக்டாக மத்தியானம் தாங்க வருது. மத்தியானம் 12:30 ஈவினிங் 4:10 வரைக்கும் வந்து இந்த சூரிய கிரகணம் இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணத்துக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாதுங்க, இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் கிடையாது. ஸோ அதனால் எந்த கர்ப்பிணி பெண்களுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல எல்லா ஒர்க்கும் பண்ணலாம், எப்பவும் போலவே இருக்கலாம். நிறைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவாங்கங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக அப்படி எதுவுமே கிடையாது. இந்த சூரிய கிரகணம் வந்து நம்ம நாட்டில் தெரியவே தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து சேஃபாக இருந்துக்கிறேன், எங்கே இருந்தால் நான் வந்து சேஃபாக இருந்துக்கிறேன், கிரகணம்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியே போகிறது அந்த டைமில் வந்து வெளியே போகிறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, பட் ஆனால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. மேபி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இப்போ கிரகணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து முன்னோர்கள் சில பேர் நம்ம பாட்டிங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், பார்த்துருப்பாங்க. அதனால அவங்க வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இது இந்தியாவில் தெரியாது, அதனால் நீங்கள் சேஃபாக எப்பவும் போலவே இருக்கலாம். அதுவும் மெயினாக வந்து 12 மணிக்கு மேலே 4 மணி வரைக்கும் தாங்க இருக்குது. 12:30 4:10 வரைக்கும் தான் இருக்குது. அந்த டைம் கண்டிப்பாக எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற டைமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சிடுவீங்க. இப்போ வேறு வெயில் காலம் வரை யாரும் வெளியே மோஸ்ட்டாக வரமாட்டாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது இல்லை வீட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளவே இருங்க. எந்த ஒரு ஏதாவது ஒர்க்லாம் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணலாங்க, சாப்பிட்லாம், தூங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். யாரும் பயப்படாதீங்க, இந்தியாவில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கொண்டு நம்புறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோவை கூட அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.